யாதுமூரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதரவாரா. அனைவருக்கும் வணக்கம். ஓரறிவு உயிரினம் தொடங்கி ஆறறிவு உயிரினம் வரை மண்ணில் நலம் வாழ அனைவருக்கும் உரிமை உண்டு. மனிதன் மறந்தான், ஏனோ மறந்தான், அதன் விளைவு COVID-19. இந்த கொரோனா உலகத்தையே அசைத்து பார்த்த, உலகத்தின் ஆணி வேரை அசைத்து பார்த்த ஒரு ஆண்டு இந்த 2020. இந்த 2020ல் எக்கனாமிக்கலாக நம்ம நிறைய சஃபர் ஆகியிருக்கிறோம், ஃப்யூச்சர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த ஃப்யூச்சரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னுடைய ரிக்வஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா, ப்ளீஸ் என்கரேஜ் யுவர் வாட்ஸ், உங்கள் குழந்தைகளை ஆன்லைன் மூலம் கல்வி கற்க நீங்கள் அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எஸ்டர்டே நெவர் கம்ஸ், இறந்த காலம் மீண்டும் திரும்பாது. அப்போ இந்த எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் ரொம்ப ப்ராம்ப்டாக கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கு. அதுக்கு பேரண்ட்ஸுடைய முழு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷன் எந்த இடத்துலையும் சஃபர் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒரு டச் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சுன்னா ஒரு வருஷம் நம்ம வந்து அந்த எஜுகேஷன் நம்ம லாஸ் பண்ண வேண்டிய நேரிடும். ஸோ பேரண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸை இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு, அட்டன்டிவாக கிளாஸை வாட்ச் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, கிளாஸை வந்து ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், அட்டென்டிவாக கிளாஸஸ் கவனிங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து அந்த கிளாஸஸ் ரெகுலராக கிளாஸ் நீங்கள் வாட்ச் பண்ணும்பொழுது தான் உங்களுடைய தனித்திறமைகள் அல்லது பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லவ் யுவர் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் லவ்ஸ் யூ. நீங்கள் சப்ஜெக்டை விரும்பி படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப விரும்பும். அதனால் டோன்ட் ஹெசிடேட், ஃபெயில் யுவர் செல், லவ் யுவர் செல். ஸோ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதே சமயத்தில் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸோட இந்த டைமை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பீரியட், COVID-19 கூட நம்ம பேரண்ட்ஸ் கூட, நம்மளுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அதனால் காலத்தின் மீது நாம் பழி போட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் 100% டெடிக்கேஷனாக நீங்கள் லெசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு இருக்கும். அட் த சேம் டைம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சின்சியர் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். ஏன்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100% டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக ஒரு போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் விர்ச்சுவலாக ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு விர்ச்சுவல் மோடு அப்படிங்கிறது. ஸோ டிஜிட்டல் இந்தியா, ஸோ இந்த விர்ச்சுவல் மோடில் கிளாஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது அவங்களும் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்குண்டு அந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து எப்படி ஆன்லைன் மோடில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப சிந்திச்சு ரொம்ப திங்க் பண்ணி தான் அதை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தருணத்துலையும் இந்த நேரத்தில் அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேஷனாக அந்த ஒர்க் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட், கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் மானிட்டரிங் அவர் அகடமிக் அண்ட் நான் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர்லி. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்களால் இந்த விர்ச்சுவல் கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் மோடு வந்து ரொம்ப சக்ஸஸாக எங்களால் கண்டக்ட் பண்ண முடியுது. அவங்களும் எங்களை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பருடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்பு, 100% டெடிக்கேஷன் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக அமையும். காரணம், எதுவும் கடந்து போகும், இது ரைட் பாத், சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். இதிலிருந்து நம்ம டிவியேஷன் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த அகடமிக் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் இல்லை. அட் த சேம் டைம் கண்டிப்பாக செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்ஸ்
வி மிஸ் எப்படின்னா உங்களுடைய கலர்ஃபுல் மெமரிஸில் நாங்கள் நிறையவே மிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த காலேஜில் நிறையா அகடமிக்காகவும் சரி நான் அகடமிக்காகவும் சரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கலர்ஃபுல் மெமரிஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் இல்லாதது இந்த காலேஜில் நிச்சயமாக அந்த கலர்ஃபுல் மெமரிஸை நாங்கள் வந்து நிறையவே நீங்களும் சரி நாங்களும் சரி லூஸ் பண்ணியிருக்கோம்னு தான் நம்ம சொல்ல முடியும். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பொறுத்தவரும் பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவுகளோடு மிகப்பெரிய ஒரு ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி COVID-19 நமக்கு அந்த ட்ரீம்ஸை வந்து அட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கே தவிர இது கம்ப்ளீட்டாலாம் ஸ்டாப் பண்ண கிடையாது. பட் டெஃபினட்டாக யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. ஸோ நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நம்ம கல்லூரி மூலமாக காலேஜ் மூலமாக 100% வந்து ஃபில்ஃபில் ஆகும். ஸோ உங்களுடைய காலகட்டம் நிச்சயமான ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும். மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ் அப்படிவாங்க. கடவுள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நமக்கு இதுவரையிலும் தெரியல. கண்டிப்பாக கடவுளுடைய ஒரு கருணை கடவுளுடைய வழிகாட்டுதல் நமக்கு அனைவருக்குமே தேவை. இந்த வரக்கூடிய 2021 2021 அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரறிவு உயிரினம் தொடங்கி அந்த ஐந்தறிவு உயிரினம் வரை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 6ம் அறிவு பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் மட்டுமே ரொம்ப பேனிக்காக வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நோ நீட் எனி பேனிக். கண்டிப்பாக அந்த பேனிக் தேவை தான். பட் இந்த வருஷம் சரியாக முடியும், அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் நல்லபடியாக இருக்கும், இந்த எஜுகேஷனும் சரியாக அமையும் என்ற ஒரு எண்ணத்திலே அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 நன்றி, வணக்கம்.